ரைட். ஸோ எம்எஸ் எக்ஸல் அப்ளிகேஷன் என்ன பர்பஸ்க்காக நமக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது எம்எஸ் எக்ஸலை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும், அதாவது எம்எஸ் எக்ஸல் டாக்குமெண்ட்டை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை சரியாக உபயோகப்படுத்திக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம ஒரு எம்டியாக ஒரு எக்ஸல் அப்ளிகேஷனில் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பாருங்கள் இது எக்ஸல்னுடைய ஐக்கான், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நமக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸலில் வேர்டில் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் புக், ஒர்க் புக், இதுதான் இதனுடைய பேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் புக். ஏன் புக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் பாருங்கள் நிறைய ஷீட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ணலாம், காண்டாக்ட், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதில் பார்த்தீங்கன்னா நேமு, ஃபோன் நம்பர், இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன், நான் எப்பப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் டேட், பில் நம்பர், ஐட்டம் நேம், குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன், இதெல்லாம் நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஸோ நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அப்போது இது ஒரு ஒர்க் ஷீட்டு, இது ஒரு ஒர்க் ஷீட். ஸோ இதுதான் பேசிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் இதை ரீஸ்டோர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளுடைய டாக்குமெண்ட். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா புக்குன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒர்க் புக்குன்னு சொல்கிறோம். ஏன் இதை ஒர்க் புக்குன்னு சொல்கிறோன்னா, இதில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ ஷீட் ஒன்றில் என்ன வச்சுருக்கேன், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஷீட் டூவில் பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறேன். ஷீட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா லோன் ரிசீவ்டு இன்ஃபர்மேஷன், பார்த்தீங்கன்னா என்றைக்கு லோன் நான் வாங்கினேன், லோன் என்றைக்கு வாங்கினேன், ஃப்ரம் ஹூம், யாருக்கிட்டேருந்து வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினேன், இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ், என்ன இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்கு வாங்கினேன், நான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ஷீட். அப்போ நம்மக்கிட்ட இந்த ஒர்க் புக்கில் பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு இன்ஃபர்மேஷன் இருக்குது, மூணு ஷீட் இருக்குது. அந்த மூணு ஷீட்லேயும் நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் ஒரே ஒரு புக் இருந்தால் போதும், அந்த ஒரு புக்கில் டிஃப்ரெண்ட் ஷீட்டு போட்டு அதில் நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து எக்ஸல் அப்படின்னாவே அதை ஒர்க் புக்குன்னு சொல்கிறோம், வேர்டு அப்படின்னாவே டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் புக்குன்னு சொல்கிறோம். ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் புதுசாக ஒரு ஒர்க் புக்கு, இப்போ இது ஒரு ஒர்க் புக்கு, இன்னொன்று க்ரியேட் பண்ணணும்னா நியூவில் போயிட்டு இப்போ பிளாங்க் ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண ஒர்க் புக்கு, இது இன்னொரு ஒர்க் புக், இது புக் டூ, இது புக் ஒன், சரிங்களா? இப்போ நான் இந்த புக் ஒன்னை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன், எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலில். ஃபஸ்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ எப்படி ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணணும், ஒர்க் புக்னால் அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.